ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ப்ரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான வீடியோ, நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் போட்டிருக்கேன். ப்ரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ்ட் கேன்சர் அப்புறம் ப்ரெஸ்டில் சிஸ்ட் ஃபார்ம் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கான நிறைய மார்பக பிரச்சனைகளெல்லாம் இருக்குது. ஸோ இதிலிருந்து நம்ம ப்ரிவென்டிவாக நம்மளை வச்சுக்கவும், தென் வந்து நம்மளுடைய பாடி சேஞ்சஸ் எப்படி இருக்குது, டியூரிங் பாடி சேஞ்சஸ் மட்டும் இல்லாமல் ப்ரெஸ்ட் சேஞ்சஸும் எப்படி இருக்குது, எப்படின்னா டியூரிங் ப்ரெக்னென்சி, போஸ்ட் ப்ரெக்னென்சி, ஏர்லி ப்ரெக்னென்சி இந்த டைமிங்லேயும், நெக்ஸ்ட்டு பீரியட்ஸ் டைமிங்லேயும் நம்மளுடைய ப்ரெஸ்ட் சேஞ்சஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இதுக்காகவும் நம்ம வந்து ப்ரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறதுனால ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருந்தால் கூட நம்ம சீக்கிரமாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். ஸோ சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக வந்து 1 மந்த் வந்து நம்மளுடைய ப்ரெஸ்ட்டை வந்து நம்ம நல்லா எக்ஸாமின் பண்ணணும். யூஸ்வல் அப்பியரன்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்ம ப்ரெஸ்ட் வந்து யூஸ்வலாக எப்படி அப்பியர் ஆகுதுன்னு பார்த்துட்டு, அப்புறம் நம்ம ப்ரெஸ் வந்து டச் பண்ணும் போது நார்மலாக எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த நோட் பண்ணி வச்சுக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப நம்மளுக்கு ஃபேமிலியராக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ டெய்லி 1 மந்தில் வந்து நம்ம இந்த மாதிரி செக் பண்ணும் போது, ஓகே நம்ம ப்ரெஸ்ட் இப்படி தான் இருக்குன்றது நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இதிலிருந்து வேறு ஏதாவது சேஞ்சஸ் திடீர்னு ஆகும்போது நம்ம ப்ரெஸ்டில், ஸோ நம்மளை உடனே சீக்கிரமாக ஐடென்டி பண்ண முடியும் நம்மளால் அதை. ஸோ ஐடென்டி பண்ண உடனே நம்மளை ஏதாவது பிரச்சனைனா அதுலேருந்து சீக்கிரமும் ரெக்கவர் ஆக முடியும். ஸோ ப்ரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி பீரியட்ஸ் முடிஞ்சு 2 or 3 days கழித்து செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணணும். பீரியட்ஸ் அப்போவோ இல்லை பீரியட்ஸ் பிஃபோராக வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த அந்த டைமிங்கில் வந்து ப்ரெஸ்டில் வந்து சேஞ்சஸ் நிறையா இருக்கும், லைக் ஸ்வெல்லிங்கு, டெண்டர்னஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த டைமிங்கில் பண்ணக்கூடாது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க வந்து மந்த்லி 1 டேவை பிக் பண்ணிக்கிட்டு அந்த டேலேருந்து வந்து அந்த டேயில் நீங்கள் மந்த்லி வந்து நீங்கள் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபுல் சைஸ் மிரர் முன்னாடி நின்றுட்டு ப்ரெஸ்டில் 2 பக்கத்துலேயும் ஏதாவது அன்யூஷுவல் சேஞ்ச் தெரியுதான்னு செக் பண்ணணும். நெக்ஸ்ட், நிப்பில் ஏதாவது டிஸ்சார்ஜ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட்ஸை வந்து தலைக்கு பின்னாடி வச்சு நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணணும் மிரரில் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதான்னு. நெக்ஸ்ட், ஹேண்ட்ஸை வந்து ஹிப் மேலே ப்ரெஸ் பண்ணி மிரருக்கு ஃபார்வர்டில் வந்து ஷோல்டரையும் எல்போவையும் புல் பண்ணணும். ஸோ இந்த பொசிஷனில் வந்து ஏதாவது சேஞ்ச் ப்ரெஸ்டில் தெரியுதான்னு நோட்டீஸ் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ப்ரெஸ்ட்டை ஃபஸ்ட்டு எக்ஸாமின் பண்ண, லெஃப்ட் ஆர்மை வந்து ரைஸ் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்டை வந்து 3 இல்லாட்டி 4 fingers யூஸ் பண்ணி ரொம்ப ஜென்டிலாக தரவாக வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து எக்ஸாமின் பண்ணணும். எக்ஸாமின் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரெஸ்ட்டோட அவுட்டர் எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபிங்கர்ஸோட ஃப்ளாட் பார்ட்ஸை வந்து ஒரு மூவிங் சர்க்கிள்ஸ் மாதிரி ப்ரெஸ்ட்டோட அவுட்டர் எட்ஜிலேருந்து ஃபுல்லாக அந்த ப்ரெஸ்ட் ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி நல்லா வந்து மூவிங் சர்க்கிள்ஸ் மாதிரி நல்லா டச் பண்ணி எக்ஸாமின் பண்ணணும். ஸோ ரொம்ப ஸ்லோவாக ஜென்டிலாக அரவுண்ட் த ப்ரெஸ் வந்து சின்ன சின்ன மூவிங் சர்க்கிள்ஸ் மாதிரி பண்ணி எக்ஸாமின் பண்ணணும். ஸோ என்டையர் ப்ரெஸ்ட்டையும் வந்து இந்த ஸ்மால் மூவிங் சர்க்கிள்ஸ்லால வந்து கவர் பண்ணணும். நெக்ஸ்ட் டுவர்ட்ஸ் த நிப்பிள் கூட கிராஜுவலாக வந்து இந்த ஒர்க் அவுட்டை பண்ணணும். ப்ரெஸ்ட்டுக்கும் ஆம்பெட்டுக்கும் பிட்வீனில் இருக்கிற ஏரியாவை வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது ப்ரெஸ்ட் ஸ்கின்ல ஏதாவது கட்டி மாதிரி ஃபீல் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸோ நிப்பில் ஜென்டிலாக ஸ்க்வீஸ் பண்ணி பார்க்கணும், நிப்பிலிருந்து ஏதாவது டிஸ்சார்ஜ் வருதான்னு சொல்லிட்டு. இந்த எல்லா எக்ஸாமினேஷனையும் அப்படியே ரைட் ப்ரெஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட், லைங் டவுன் பொசிஷன், படுத்த மாதிரி ஃப்ளாட்டாக லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து தலைக்கடியில் வச்சு, ஸோ ஹேண்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பில்லோவோ இல்லாட்டி டவலோ நல்லா ஃபோல்ட் பண்ணி கைக்கு கீழே வச்சுக்கணும். ஸோ இந்த பொசிஷனில் வந்து ப்ரீவியஸாக என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாமோ அதே மாதிரி சேம் ஸ்மால் சர்க்குலர் மோஷன் ஸ்டெப்ஸே வந்து ஆல் ஓவர் த ப்ரெஸ்ட் வந்து கவர் பண்ணி
இந்த பொசிஷன்லேயும் அதே ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து லாஸ்டில் வந்து ஏதாவது டிஸ்சார்ஜ் இருக்கான்னு செக் பண்ண லைட்டை வந்து நிப்பிளையும் ஸ்க்வீஸ் பண்ணணும். அப்படி ஸ்க்வீஸ் பண்ணும்போது ஏதாவது டிஸ்சார்ஜ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஏதாவது நம்மளுக்கு நோட்டீஸ் லைட்டாக நோட்டீஸ் பண்ணணும், ஏதாவது ஃபீல் ஆகுதா லம்ப் இல்லாட்டி மாஸ் ஏதாவது லைட்டாக ஃபீல் ஆகுதான்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி வந்து ப்ரெஸ்டோட ரைட் சைட்லேயும் பண்ணணும். இது வந்து ஏன் வந்து லைங் டவுன் பொசிஷன் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஸோ வந்து ஃப்ளாட்டனாக இருக்கும்போது ப்ரெஸ்ட் வந்து எக்ஸாமின் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஷவர் பண்ணும்போதும் வந்து ப்ரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணுறது ஒரு கரெக்ட் சாய்ஸ். ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த ப்ரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷனை பர்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்படி ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்வலாக உங்களுடைய ப்ரெஸ்டோட அப்பியரன்ஸ் வந்து நல்லா உங்களுக்கு தெளிவாக நோட்டீஸ் ஆகும். ஸோ இதிலிருந்து ஏதாவது சேஞ்சஸ் திடீர்னு வரும்போது நீங்கள் அதை உடனே ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது நோட்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப்